ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அவல் டிக்கி, அதாவது போஹா டிக்கி. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இதுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அவல் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அதை வடித்தட்டில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடணும். ஸோ வடிகட்டின பிறகு ஒரு பவுலில் வந்து பொட்டேட்டோஸ், மேஷ்டு பொட்டேட்டோஸ் 2 எடுத்திருக்கேன். அது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு இந்த ஊற வச்ச அவலை நம்ம போட்டுக்கணும். அதை சரிசமமாக, பொட்டேட்டோவும் அவலும் சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை ரெண்டையும் சேர்த்துட்டோம். இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். அப்புறம் வேணும்னா க்ரீன் சில்லிஸ் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணலாம். அதனால் நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிக்கிக்கு தேவையான சால்ட்டு, உப்பு போட்டுட்டு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ரெடிமேடாகவும் செய்யலாம், நீங்கள் போடலாம், இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே செஞ்சும் பண்ணலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆம்சூர் பவுடர். ஆம்சூர் பவுடர் இல்லைன்னா லெமன் ஜூஸ், அதாவது மாங்காய் பொடி இல்லைன்னா லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி தழை அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ். ஏன்னா நம்ம வந்து இப்போது இதில் கேரட் போட போகிறோம், அதுக்கப்புறம் அவலும் சேர்த்துருக்கோம். ஸோ உருளைக்கிழங்கு உங்களுக்கு அவ்வளவு அதிகமாக இருக்காது. ஸோ இப்போ கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிக்கி ஷேப்பில் நம்ம ரவுண்டாக செஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து அதை ஷாலோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த டிக்கிஸ் எல்லாம் அதில் போடுங்க. ரெண்டு சைடும் வேக வைக்கணும். நம்ம இப்போ ரெண்டு சைடும் நல்லா வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் குக் பண்ணணும் அதை. ஸோ அது ரெண்டு சைடும் திருப்பி போடுங்க. நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த டிக்கி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கொத்தமல்லி சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ், புதினா சட்னி எதோட கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ டூ ட்ரை திஸ் அண்ட் ஹோப் யூல் என்ஜாய் த ஸ்நாக். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.